Hello buddies, welcome to our brand new another solo rank push video. In this video, we will use some strategies for dinner in Conqueror Lobby. Next, we will tell you some tips and tricks. Okay, let's go. Now, we will use Yasnia event. அந்த ஈவெண்ட்டில் இறங்கின உடனே நம்ம வந்துட்டு வெட்டார் கட்சி உடனே நம்ம வந்துட்டு சம் எனிமிஸை தேடணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க, லேட் லேண்ட் பண்ணி இறங்குவாங்க. இறங்கிட்டு ரீக்கல் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இறங்குறதுனால நம்ம வந்துட்டு கில் ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நான் வெளியே போனேன். பார்த்தா எல்லாம் வந்துட்டு ஈவெண்ட்டில் இறங்கிட்டாங்க, யாரும் நம்மளுக்கு வந்து ஸ்பாட் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரைட் சைடில் எனக்கு இது உள்ள வந்துட்டு ஃபுட் கெடுச்சு. பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டு உதியில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் பண்ணாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் முடிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு நம்ம கையில் இந்த வெக்டார் எடுத்து நம்ம அவரை தூக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் வந்துட்டு சம் ஃபுட்ஸ் கிடச்சி, சரி ஓகே நேடு மாலின்ட்டு தூக்கி போட்டேன். நேடு போட்ட உடனே ஜன்னலில் போடலான்னு தான் கிட்டே போனேன், பார்த்தா நம்மளுக்கே வந்துச்சு நேடு வாபஸ் கொஞ்சம் ஹெச்பி கம்மியாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டு நான் வந்துட்டு இன்னொரு நேடு குக் பண்ணி உள்ளே போனேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எனிமே வந்துட்டு ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் கரெக்டாக இங்கே நேடு போட்டேன், நேட்டிலே அவர் வந்துட்டு டைட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எனிமே வந்துட்டு ஃபுட்ஸ் கொடுத்துருந்தார். அவர் வந்துட்டு கரெக்டாக நான் இந்த ஜன்னலில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து படுத்தாரு, நம்ம வந்துட்டு அவரையும் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கெச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ கெச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எனக்கு வந்து ஒரு ஃபுட்ஸ் கெச்சி, அவர் வந்துட்டு ஜன்னல் வழியாக வரலான் தான் பார்த்தாரு. ஆனால் நான் ஏறி அடிச்சிட்டேன் ஆல்ரெடி, எங்கேயோ ரொம்ப அடி வாங்கி வந்து ஆறு போல் நம்ம கையில் வந்துட்டு மாட்டி சேர்த்துட்டார். ஓகே, அவரை முடிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு இப்போ 4 கில்லு. அது நேராக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கியை ஸ்பாட் பண்ணிட்டேன், இந்த ஜாம்பியை சுட்டுட்டு இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கியை நான் ஸ்பாட் பண்ணேன். அந்த பக்கிக்கு ஸ்ப்ரே போட்டேன், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 புல்லட் வந்துட்டு இதாகிச்சு, கனெக்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைட்லேருந்து ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபுல்லாக வந்துட்டு 1 HP கிட்ட பண்ணிட்டாரு. இந்த ஜாம்பி வேறு ஈவெண்ட்டில் வந்தாலே இந்த ஜாம்பி எனிமி பண்ணுற டார்ச்சலோட இந்த ஜாம்பி பண்ணுற டார்ச்சல் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பேற்றும். ஒரு தாட்டி இந்த நான் வந்துட்டு நிறையா மேட்ச் லைவ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இந்த ஜாம்பி அடித்து நான் வந்துட்டு செத்து போயிருக்கேன் நிறையா தாட்டி. இந்த எனிமி படிச்சு 1 HP பண்ணி விட்றாங்கன்னா பக்கத்தில் வந்து வேன் வந்து ஜாம்பி வந்து நம்மளை அடிச்சிருது, நம்ம வந்துட்டு டைட் ஆகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு ஜாம்பி பக்கமே போயிடுவாங்க, ஜாம்பி பார்த்தா சுட்டு சாவச்சிருங்க, அது வெறியாவது ப்ரோ. சரி ஓகே, லெட்ஸ் கோ, இப்போ மேட்ச்சில் போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எனிமி வந்துட்டு நம்மளுக்கு பேக் சைடில் வந்துட்டு சுட்டாங்க பார்த்தீங்களா, அந்த எனிமி வந்துட்டு ரொட்டேஷன் கொடுத்து நம்மளுக்கு கீழே லோ ரீச்சில் வந்துட்டார். சரி ஓகே, அவரையும் வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு வெக்டாரில் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு மாலி போட்டாங்க, அந்த மாலியில் நான் மாட்டினா இந்த எனிமி பார்த்தீங்கன்னு ஒரு நேடு கரெக்டாக அந்த டைமில் நேடு குக் பண்ணி போட்டார். சரி ஓகே, முடிஞ்சு மேட்ச்சில் நம்ம வந்துட்டு ஈவெண்ட்டில் அடித்தது 5 கில்லு அடித்தோம். சரி ஓகே, நார்மலாக 5 கில்லு பரவாயில்ல, நாட் பேட். ஓகே, நம்ம இறங்குனது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ரீகால் ஆகிட்டு பொச்சிங்கி பேக் சைடு இந்த ஈவெண்ட் போகிற ரோட்டில் வந்துட்டு இறங்கிட்டோம். ஏன் இங்கே ஏன் ப்ரோ இங்கே இறங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இம்பார்ட்டன் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெஹிக்கிள் தான். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு ஒரு சார்ஜபிள் அது மாதிரி நிறைய வீடு இருக்கிறதாவில் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, இறங்குனீங்கன்னா சேஃப் தான். பட் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் லூட்டும் அடிக்கலாம், சேஃபாக இருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு ஜோன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, வேறு எங்கனா போட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஜோன் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ வீடு இருக்கிறதாவில் நீங்கள் வந்துட்டு இறங்கி லூட் அடிச்சுட்டு அவ்வளோ லூட் அடிச்சுட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜோன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு அந்த நீங்கள் இறங்குன மாதிரி சம் பிளேயர்ஸ் இறங்கியிருப்பாங்க. ஓகேவா, அந்த இடத்துல இறங்கியிருப்பாங்க, அவங்க வண்டி எடுத்து வந்திருப்பாங்க, இல்லைனா அவங்களும் உங்களை மாதிரி வந்துட்டு இறங்கியிருப்பாங்க. அவங்ககிட்ட வண்டி இருக்காது, நீங்கள் இப்போ ஓப்பனில் ஓடுற மாதிரி இருந்தால் அவங்க வந்துட்டு ஈஸியாக உங்களை ஸ்பாட் பண்ணி அடித்தா மைனஸ் ஆகும். அதனால தான் நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு டோக்கன் பாக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். நான் லூட்லாம் அவ்வளோ அடிக்க மாட்டேன், டோக்கன் பாக்ஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன். என்னோடய கேம் ப்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஈவெண்ட்டில் இறங்கி என்னால் முடிஞ்ச கில் அடிப்பேன், அப்படி அடிச்சுட்டு ஈவெண்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு என் கையில் எவ்வளோ டோக்கன் கிடைக்கிதோ அந்த டோக்கன் வந்துட்டு நான் ஹைட் பண்ணிவிட்டு நான் திரும்பியும் ரீகால் முடிகிற வரைக்கும் நான் வந்துட்டு ரஷ் பண்ண கிளம்புவேன். அதுதான் என்னோடய கேம் ப்ளே. லாஸ்ட்டில் வந்துட்டு ரஷ் பண்ணி ரீகாலெல்லாம் முடிஞ்சுன்னா லாஸ்ட்டில் அந்த டோக்கனை ஹைட் பண்ண டோக்கனை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா கொஞ்சம் இந்த அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டு நான் வந்துட்டு இந்த ஷாப்பில் வந்துட்டு ஃப்ளேர் வாங்கி நான் வந்துட்டு பிஏடிஎம் எடுப்பேன். அது மாதிரி தான் என் ஸ்ட்ராட்டஜி. பிஏடிஎம் எடுத்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு 90% டின்னர் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கட்கலில் வந்துட்டு பார்த்தேன், லூட் அடித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோக்கன் பாக்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இடம் பார்த்தீங்க, இந்த எங்கன்னா கட்காக்கும் குவாரிக்கும் சென்டரில் இந்த வாட்டர்ஸ் பக்கம் வாட்டர் இது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் பாக்ஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தோம், அங்கே வந்துட்டு டோக்கன் பாக்ஸ் கிடச்சிச்சு, அதெல்லாம் லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம அனதர் ஒரு டோக்கன் பாக்ஸ் தேடி நம்ம போவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு ஸ்பான் ஆகிடும், அந்த பாட்டை நான் வந்துட்டு கில் பண்ணிடுவேன். எனக்கு நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 6 கில் ஆயிடுச்சு. அந்த பாட்டோட போட்டியில் நம்ம போயிட்டு லூட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் பால் ஈவெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா போன சீசனு, அந்த ஈவெண்ட்டில் ஒரு டோக்கன் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போவேன். அங்கே ஈவெண்ட்னால் அந்த இடத்துக்கு
ஃபஸ்ட்டு இருந்த ஈவெண்ட்டில் இங்கே இருக்கிற ஒரு வீட்டில் வந்து டோக்கன் பாக்ஸ் இருக்கும். அதுக்காக நம்ம வந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்த உடனே பார்த்தோம் இங்கே வந்துட்டு டோக்கன் பாக்ஸ் இல்லை. சரி ஓகே இல்லை நம்ம, ஏன்னா டோக்கன் பாக்ஸ் வந்துட்டு எல்லா மேட்சும் இருக்காது, ஒரு ஒரு மேட்ச் வந்துட்டு இருக்கும், ஆனால் ஒரு ஒரு மேட்ச் வந்துட்டு வைக்க மாட்டாங்க. ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா மேட்ச்லேயும் டோக்கன் பாக்ஸ் கிடைக்கும். ஓகேவா எல்லா லொக்கேஷன்லேயும் கிடைக்கும், ஆனால் ஒரே லொக்கேஷனில் வந்துட்டு எல்லா மேட்சும் வைக்க மாட்டாங்க. ஒரு ஒரு மேட்ச் இந்த லொக்கேஷனில் ஸ்பான் ஆகும். ஒரு ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஸ்பான் ஆகும். உங்களுக்கு டோக்கன் பாக்ஸோட ஷார்ட்ஸ் வேணும்னா நம்ம வந்துட்டு நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸில் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு 10 பிளேசஸ் வந்துட்டு டோக்கன் பாக்ஸோட ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரிமாஸ் போனேன். ப்ரிமாஸ்க்கில் போய் நான் வந்துட்டு அங்கே ஒரு டோக்கன் பாக்ஸ் இருக்கும், அதுக்காக நான் போனேன். பார்த்தா டோக்கன் பாக்ஸ் அங்கே இல்லவே இல்லை. அதே மாதிரி சரி ஓகே இங்கேயும் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம ஜோனுக்குள்ளே போய் ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு டோக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். பார்த்தா நம்மளோட கூப்பில் வந்துட்டு ஃபியூல் காலி ஆயிடுச்சு. சரி ஓகே ஹீல் பண்ணிவிட்டு நான் முன்னால் பக்கி ஒன்று இருந்துச்சு, அந்த பக்கி எடுத்து வந்து ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எனிமி வந்துட்டு லூட் அடிச்சிருந்தார். நான் சரி அவர் போகிற வரையும் நான் வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்துட்டு நான் லூட் அடிச்சிருந்தேன். கொஞ்சம் நேரம் அவுட் ஆஃப் ஜோன் ஆகணுன்னு சரி திரும்பி நம்ம போவோம் அப்படின்னு நினச்சி நான் கிளம்புனேன். இங்கேருந்து கிளம்பி போய் லூட் அடிக்கலான்னு போனேன். பார்த்தா வந்துட்டு திரும்பி அந்த எனிமி வந்துட்டு அங்கே தான் இருந்தாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைட்லேயே நம்ம வந்துட்டு லூட் அடிச்சுட்டு டோக்கன் எடுத்துன்னு கிளம்புவோம், இந்த எனிமியை வந்து ஃபுட்ஸு எதுனா கொடுத்தாங்கன்னா நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்துட்டு இறங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சேட்டில் வந்துட்டு ஜோன் ரொம்ப தூரமாக இதுக்குறும் வேணாம், நம்மளுக்கு பிஎடம் குரும் வேணாம், நீங்கள் வந்துட்டு ஜோனு போங்க இல்லை ஜோனில் டெய்லி ஆடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம என்ன பண்ணோம், விட்டு நம்ம வந்துட்டு ஜோனு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோக்கன் வந்துட்டு என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. சரி விட்றா இந்த மேட்ச் பிஎடம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு நம்ம ஜோன் என்ட்ரி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் பின்னால் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு பேர் சுடுற ஃபயர் சவுண்டு கேட்டுச்சு. அது எழுந்து பார்த்தா ஒருத்தர் ஸ்கேட்டிங் போர்டில் போயிருந்தார், அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் ஜீப்பில் துரத்தின்னு போயிட்டு சீட் சேஞ்ச் பண்ணி சுட்டுன்றாரு. நம்ம அந்த ஸ்கேட்டிங் போர்டு அந்த ஸ்கேட்டிங் போர்டில் போனவரையும் நம்ம வந்துட்டு தூக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவரையும் ஏகே தூக்கிட்டோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 கில் வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கே ஹோல்டு பண்ணிட்டேன், ஏன்னா லாஸ்ட் ஜோனில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஆர்டிஎம் கண்டிப்பாக லாஸ்ட் ஜோனில் அவுட் ஆஃப் ஜோனில் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் பிஆர்டிஎம் இருந்தால் தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஜோன்லேருந்து பக்கியில் வரீங்க இல்லை ஜீப்பு டாஸ்ஸே ஏதோ ஒரு வெஹிக்கிளில் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மாட்டிப்பீங்க. ஏன்னா பிஆர்டிஎம் தான் அவ்வளோவா சுட மாட்டாங்க. இந்த வண்டினா உங்களுக்கு வந்துட்டு பொசிஷன் அவ்வளோவா எப்படி சொல்கிறது எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஜோனில் வந்துட்டு எனிமீஸ் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ஹோல்டு பண்ணிப்பாங்க, ஜோன் பார்டர்லேயும் சரி ஜோன் வீட்லேயும் சரி ஜோன் இன் ஜோனில். நெக்ஸ்ட் அதனால தான் பிஆர்டிஎம் எடுத்து வந்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ ஈஸியாக இன் ஜோனுக்குள்ளே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் நான் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஜோனுக்குள்ளே ஜோன் போகலான்ட்டு என்ட்ரி ஆகிட்டேன். பக்கி தண்ணியில் விட்டேன், நான் விட்ட பக்கி பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நான் பக்கிலேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் போர்டு நம்மளுக்கு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டு கொடுத்துருக்காங்க, செம்ம யூஸ்ஃபுல். ஸ்கேட்டிங் போர்டுலாம் நீங்கள் வந்துட்டு ஸ்கேட்டிங் போர்டு கெட்சா நல்லா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டு என்னத்துக்கு இது ஓவர் போர்டு வேஸ்ட்டாகுது அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு எடுத்து கீழே போட்டுருவேன், ட்ராப் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்சாக வந்துட்டு ஸ்கேட்டிங் போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஓகே ஸ்கேட்டிங் போர்டு சாமாடா அப்படின்ட்டு நான் ஸ்கேட்டிங் போர்டு பார்த்தாலும் எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு தண்ணிலையும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிற்கும். ஓகேவா தண்ணியில் நின்றுனும் நம்ம ஹீல் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் நான் தண்ணியில் நின்றுக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, அந்த ட்ரிக்கு தண்ணிக்குள்ளே எப்படின்னா நீச்சல் அடிச்சிருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த ஸ்கேட்டிங் போர்டை போட்டு நான் வந்துட்டு அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கவர் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஜோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், நம்ம விட்ட பக்கி வந்துட்டு சென்ட்ரு ஜோனில் ஜோனுக்கு தண்ணியில் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டு ஏறி அந்த ஸ்கேட்டிங் போர்ட்லேருந்து இறங்கிட்டு பகில் ஏரியா உட்காந்துட்டு ஹீல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃபயர் சுட்டிருந்தாங்க, 2-3 பேர் ஃபைட் போட்டிருந்தாங்க. அழிவில் 4 அழிவு தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் இருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னால் கல்லில் அந்த இருக்காரு. ஓகேவா அந்த ரிட்ஜுக்கு மேலே கல் இருக்கிறாரு, எனக்கு பின்னால் ரிட்ஜுக்கு மேலே ஒரு எனிமீஸு, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாலே வந்துட்டு உக்காந்தார். நான் ஈஸியாக அவர் வந்துட்டு தண்ணியில் இருக்கும்போதே நான் ஸ்பாட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அவரை பொறுமையாக நான் வந்துட்டு பக்கியில் உட்காந்து ஹீல் பண்ணிவிட்டு இந்த பின்னால் ரிட்ஜில் ஏறி அவரை வந்துட்டு ஈஸியாக தூக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அலை 3 தான்.
அதுக்கப்புறம் ஜோன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா பின்னால் இருக்கிற எனிமி வந்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு நான் பக்கில ஹீல் பண்ணியிருந்தேன். அவரும் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே வந்துட்டாரு, வந்துட்டு ஜம்ப் பண்ணி தண்ணி உள்ள போயிட்டார். இவர் லெஃப்டில் இருக்கிறவரும் தண்ணி உள்ள போயிட்டார். நான் வந்துட்டு அந்த டைமில் என்ன பண்ணேன்னா நான் ஸ்கேட்டிங் போர்டை போட்டு அந்த மேலே இருக்கிற ரிட்ஜில் வந்துட்டு நான் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன். ஹெச்டி போட்டேன். ஹெச்டியில் இருந்தால் வாட்டரில் இருக்கிற எனி கிளியராக தெரியும். அதனால் வந்துட்டு நான் ட்ரிக் யூஸ் பண்ணேன். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணோடனே ரெண்டு பேரும் மாட்டினாங்க. ஒருத்தர் ஜாலியாக வந்துட்டு ஜீப்பில் உட்காந்துருந்தார், அவரையும் வந்துட்டு தூக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நீச்சல் அடிச்சு மேலே வர ட்ரை பண்ணார், அவரையும் தூக்கியாச்சு. நம்ம வந்துட்டு டின்னரும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா 11 கில் வித் டின்னர் முடிஞ்சிச்சு. மேட்ச்சு 30+ சாமலை. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கட் லைக் பட்டன் கைஸ்.